வணக்கம். பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி சாதம் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். அது தேவையான பொருள் என்னென்னா, ஒரு 600 கிராம் அரிசி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி கருவேப்பிலை, பட்டை கிராம் இந்த தாளிக்கிறதுக்கான இந்த இலை, மட்டன் இலை, தேங்காய் பால், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி, தேவையான அளவு உப்பு, வாங்க நெய் அடு பற்ற வச்சாச்சு, குக்கர் எடுத்து வச்சிட்டோம். தேவையான கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிப்போம். ஃபஸ்ட்டு தாளிச்சு நல்லா காஞ்ச உடனே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பட்டை கிராம் இலை வச்சுருக்கோங்களா, அதை போட்டு நல்லா பதக்கணும். கரெக்டாக வந்து வெங்காயம் நம்ம தேவைக்கு, நம்ம எவ்வளோ அரிசி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் போட்டுக்கணும். நல்லா வதங்கிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. வதங்கின அப்புறம் தக்காளியை போடணும். இது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளி போடணும். தக்காளியை போட்டு மல்லி இலையை கருவேப்பிலை வைக்க அதை போடணும். வதக்கிட்டு வெங்காயம் இந்த கல்லாம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. நல்லா வதங்கிருச்சு, வதங்கிருச்சு. இப்போ அரிசி போடணும். அறுநூறு கிராம் அரிசி நம்ம போட்டு நல்லா ரெண்டு கிண்டு கிண்டிக்கிறோம். அதெல்லாம் கிண்டிட்டு கிண்டியாச்சு. இப்போ தேவையான அளவு
இந்த தண்ணி வந்து நம்ம இதில் மூணு செம்பு தண்ணி ஊற்றணும். ரெண்டு செம்பு ஊற்றிருக்கோம், தேங்காய் பால் ஒரு செம்பு இருக்குது, அதையும் நம்ம அதில் ஊற்றிடணும். நல்லா கிண்டணும். நல்லா கிண்டிட்டு தக்காளி சாதம் ரெடியாக வச்சாலும் பார்ப்பாங்க. வெயிட் எடுத்துட்டு ரெடி ஆயிடுச்சு, சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக இருக்கு பாருங்க சாப்பாடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி இலை, தேங்காய் பால், தக்காளி சாதம், தேங்காய் பால், தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க அது தொட்டு, அதுக்கு வந்து வெங்காய பச்சடி வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லி இலை, சும்மா வாசத்துக்காக ரெண்டு மேலே தூக்கி வாங்க. சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ்.